வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது ஷேர் மார்க்கெட் நியூஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸ் பேஸ் பண்ணி அப் அண்ட் டவுனோட ஃபைவ் ஸ்டாக்ஸ் பத்தி தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ண போற ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உக்ரைன் நெருக்கடியின் பின்னணியில் பாத்தீங்கன்னா ஏற்றி இறக்கங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு தொடர்ந்து நான்காவது கூட்டத்தொடருக்கு பெஞ்ச் மார்க் குறியீடுகள் வந்து குறைந்தன. முடிவில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் 149.38 புள்ளிகள் அல்லது 0.26% குறைந்து 57683.59 ஆகும். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 69.60 புள்ளிகள் அல்லது 0.40% குறைந்து 17206.70 ஆகும் இருந்தது. ஸ்டாக் ஒன் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்ளைசஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1384 ரூபா. இன்னைக்கு பங்கு பார்த்தீங்கன்னா 7% அதிகமாக உயர்ந்திருக்குங்க. காரணம்னு பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் கிரீஸ் நுகர்வோர் எலக்ட்ரிகல்ஸ் நிறுவனத்தில் வந்து கட்டுப்பாடு வந்து பங்குகளை எடுத்துக்கொள்ளும் மணி கண்ட்ரோல் தெரிவித்ததை அடுத்து 7% உயர்ந்திருக்கு. கிராம்ப்டன் கிரீஸ் நுகர்வோர் நுகர்வோர் உபகரணங்கள் நிறுவனத்தில் 50% அதிகமான பங்குகளை வந்து ₹1450 கோடிக்கு வாங்க விரும்புகிறார். இது பொது பங்குதாரர்களுக்கு ஒரு வெளிப்படையான வாய்ப்பை தூண்டும் என்று அறிக்கை கூறுகிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு டேனி சர்வீசஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 103.40 ரூபா. பிப்ரவரி 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்கு வந்து 20% சரிந்ததுங்க. மணி கண்ட்ரோல் செய்தியின்படி கடந்த சில நாட்களாக தானி கடன்கள் மற்றும் சேவைகள் பயன்பாட்டின் சில பயனர்கள் தெரியாத கட்சிகள் தங்கள் நிறுவன கணக்கின் நட்டு விவரங்களை தவறாக பயன்படுத்தி மேடையில் கடன் பெறுவதாக புகார் செய்ய தொடங்கினர். தானி வழியாக கடன் பெற தெரியாதவர்கள் தங்கள் நிரந்தர கணக்கு எண் அட்டை விவரங்கள் பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டிய சிலர் தாங்கள் ஒருபோதும் எடுக்காத கடன்களுக்காக வசூல் முகவர்கள் வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படுவதாக புகார் தெரிவித்துள்ளனர். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி கால் ஸ்டேட்டஸுங்க. நம்ம குரூப்பில் டெலிகிராம் சேனலில் பேங்க் நிஃப்டி ப்ரீமியம் ஸ்டேட்டஸ்க்கான கால்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த குரூப்பில் சேர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு கிடைக்கிற டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி இந்த கால்ஸ் ஃப்ரீயாக பெறலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி ப்ரீமியம் ஸ்டேட்டஜிக்கான கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்க போகிறோம். இதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3719.35 ரூபா. ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அதன் பங்குகளை வாங்குவதற்காக அதன் முன்னாள் தேதிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா 2% நாளை சரிந்தது. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23 பங்குகளை வாங்குவதற்கான சாதனை தேதி நிர்ணயித்துள்ளது. ஜனவரி 12 டிசிஎஸ் 40 மில்லியன் பங்குகளை ₹4500 மொத்த தொகைக்கு ₹18000 கோடி வரை திரும்ப வாங்க ஒப்புதல் அளித்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது அம்புஜா சிமெண்ட்ஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 339.20 ரூபா. இன்னைக்கு அதிகாலை நழுவிய பின்னர் பங்கு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் மூடப்பட்டது. அம்புஜா சிமெண்ட்ஸ் அதன் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் பார்த்தீங்கன்னா 55.48% குறைந்து டிசம்பர் மாத இறுதியில் காலாண்டில் ₹430.97 கோடியாக சரிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜனவரி டிசம்பர் நிதியாண்டை தொடர்ந்தோறும் இந்த நிறுவனம் ஒரு வருடத்திற்கு முன்பு ₹968.24 கோடி நிகர லாபத்தை ஈட்டியுள்ளது என்று பிஇஎஸ்சி தாக்கல் ஒன்றில் தெரிவித்துள்ளது. சிட்டி பங்குகளை நடுநிலை என்று குறைத்து இலக்கு விலை ₹435 ₹365 குறைத்துள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இன்டர் குளோப் ஏவியேஷன் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2079 ரூபா. இணை நிறுவனரும் நிறைவேற்று அதிகாரமற்ற சுயாதீனமற்ற இயக்குநருமான ராகேஷ் கங்வால் வெள்ளிக்கிழமை நிர்வாக குழுவிலிருந்து உடனடியாக ராஜினாமா செய்தடுத்து இன்னைக்கு பங்கோட விலை பார்த்தீங்கன்னா பச்சை நேரத்தில் முடிஞ்சிருக்குங்க. நிர்வாக குழுவிற்கு இந்த கடிதத்தில் அடுத்த 5+ ஆண்டுகளில் இன்டர் குளோபல் பங்குகளை படிப்படியாக குறைப்பதே தனது நோக்கம் என்று கங்வால் கூறினார். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு செக்ஷுவல் இண்டிசிஸ் இண்டிசிஸில் நம்ம 3 மட்டும் பார்க்கலாங்க. நிஃப்டி 50 -0.40%, பிஎஸ்சி சென்செக்ஸ் -0.26% இறக்கத்தில் முடிவடைந்தது. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.23% ஏற்றத்தில் முடிவடைந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு செக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் நேம் பாருங்கள் ஆட்டோமேட்டிவ் -0.87%, பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ் -0.39%, சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் -1% இறக்கத்தில் முடிவடைந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு டாப் ஃபைவ் கெய்னர்ஸ் நிஃப்டி 50 டாப் ஃபைவ் கம்பெனிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. விப்ரோ 1.48%, இன்ஃபோசிஸ் 1.39%, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 1.35%, பவர் கிட் கார்பரேஷன் 1.25%, ஐசிஐசி பேங்க் 0.74% ஏற்றத்தில் முடிவடைந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு டாப் ஃபைவ் லாசஸ் நிஃப்டி 50 டாப் ஃபைவ் கம்பெனிஸ் மட்டும் இப்போ பார்க்கலாங்க. கோல் இண்டியா -3.65%, இந்தால்கோ -3.32%, யூபிஎல் -2.87%, ஓஎன்ஜி
ONGC -2.68%, அடானி போர்ட்ஸ் -2.25% இறக்கத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துருது ஒன்லி பையஸ். ஆல் என்எஸில் ஒன்லி பையஸில் டாப் ஃபைவ் ஒன்லி பையஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். சால்சா டெக்னோ 17.37%, சேலட் ஹோட்டல்ஸ் 12.27%, சிபி பெட்ரோலியம்ஸ் 10.18%, அக்ரிடெக் 9.96%, லிண்டே இந்தியா 9.88% ஏற்றத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன்லி செல்லர்ஸ். ஆல் என்எஸில் ஒன்லி செல்லர்ஸில் டாப் ஃபைவ் ஒன்லி செல்லர்ஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. டேனி சர்வீசஸ் -20%, ஆர் சிஸ்டம்ஸ் இன்டெல் -16.72%, இந்தியா புல்ஸ் ரியல் -14.93%, ஜிஆர்பி -14.15%, எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் -13.3% இறக்கத்தில் முடிவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு 52 weeks ஐ நிஃப்டி ஃபைவ்ல 52 week ஐயில் டாப் 2 கம்பெனிஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். சேலட் ஹோட்டல்ஸ், லிண்டி இந்தியா. நெக்ஸ்ட் 52 weekல நிஃப்டி ஃபைவ்ல டாப் 5 கம்பெனிஸ் பார்க்கலாங்க. டேனி சர்வீசஸ், பில்ஸ் ஜிவிஎஸ், ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஜி பவர் இந்தியா, செக்யூண்ட் சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு என்எஸ்சி கேக்ஸ் செக்மெண்ட்டுக்கு டுடே கால் ஸ்டேட்டஸ் தாங்க. இன்றைக்கி நம்ம எந்த நியூ கால்ஸும் நம்ம தரல. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ கால்ஸ் தரோம். நீங்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் கால்ஸ் பெறலாம். உங்களுக்கு ஃபர்தராக வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க இங்கே இருக்கிற நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.